வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கி மறுபடியும் நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ராடு, அதாவது மணி ஃப்ராடு கேஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய அலுவலகத்திலே ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு கால் வந்து, அவங்க வந்து கொஞ்சம் பணத்தை இழந்துட்டாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களே பணத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பணத்தை வந்து எப்படி ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து இப்போ இங்கே பேச போகிறேன். அது போக வந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்க, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, எந்த மாதிரி ஃப்ராட் இருக்குது, நீங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்றைக்கி இன்றைய காணொளி, முக்கியமாக அனைவரும் பார்க்க வேண்டிய காணொளி, அனைவருக்கும் பகிர வேண்டிய காணொளி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா, யாராவது நம்மளுடைய நண்பர்களோ நம்மளுடைய தாய் தந்தையர்களோ யாருமே இந்த மாதிரி பணத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்றைய காணொலி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமைங்க, அப்போ தான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசலாம். அதாவது மணி ஃப்ராடு எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய அலுவலகத்தில் நண்பர் ஒருவர், நம்ம கூட இருக்கிறவர் தான், அவருக்கு வந்து திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருந்துருக்கிறார் மனுஷன். காலையில் ஒரு 10 மணிக்கு கால் பண்ணி, நான் வந்து இந்த மாதிரி சிபிஐ இந்த மாதிரி இதிலேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேரை வச்சு ஒருத்தங்க வந்து இங்கே வந்து பார்சல் இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி நிறையா வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை வந்து வெரிஃபை தான் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு நான் சொல்ல வரலை, வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு, உங்களுடைய ஆதார் கார்டு கொடுங்கன்றிருக்கிறாங்க. சரி, ஆதார் கார்டு தானே, இல்லையே நாங்களாம் அந்த மாதிரி பண்ணலை, இல்லை இல்லை நாங்கள் வந்து வெரிஃபைக்கு தான் கேட்குறோம், ஆதார் கார்டு. சரின்னு ஆதார் கார்டு கொடுத்தாரு. அப்புறம் ஆதார் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து பேர் என்ன எல்லாங்கிறத, நம்ம ஆளுங்கள்லாம் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க, ஃப்ராடுத்தை நான் பண்ணுறவங்கலாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். ஸோ நேம் சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் உங்கள் வயசு, என்ன பண்ணுறீங்க, ஏது, இப்படி கொஞ்சம் சகஜமாக பேச ஆரம்பித்தோன்னா, நீங்கள் வந்து நான் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் கேட்குறேன், உங்களுடைய அக்கௌண்ட்டு நம்பரை வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எனக்கு வந்து நீங்கள் ஒரு காஸ் அண்ட் டெபாசிட் இந்த அமௌண்ட் அனுப்பணும், நீங்கள் நான் வந்து இந்த இதை நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவேன், உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி இல்லீகல் டிரான்சாக்ஷன்லாம் வர பண்ணியிருக்கிறாங்க, ஸோ எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்கள் அதனால் அதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது சென்டிமெண்டலாக ஒருத்தரை எப்படி அட்டாக் பண்ண முடியும். நான் வந்து இப்போது நான் இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம உடனே பயந்துருவோம் இல்லையா. அந்த மாதிரி சென்டிமெண்டலாக அவங்களுடைய உள் உணர்வை டச் பண்ணி அவங்கள வந்து அட்டாக் பண்ணி அவங்க வந்து காலில் ஃபோனில் பேசியிருக்கிறாங்க. அதுவும் வேற உடனே வீடியோ கால் வர சொல்லி, இவனை வீடியோ காலில் உட்கார வச்சு ஆப்போசிட் பர்சன் வந்து வீடியோவில் அவன் மூஞ்சியை காமிக்கலை. ஸோ வீடியோ கால் வர சொல்லி இந்த மாதிரி விஷயம்லாம் பேசி இவர் வந்து அப்படியே பயந்துட்டார். நம்மளுக்கு வந்து பயந்து போய் கடைசி என்னென்னா, ஒரு 65,000 ரூபா வந்து இவர் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து இவர் அனுப்பிச்சிருக்கிறாரு. கடைசி அவன் அதை ஏமாற்றிட்டு எடுத்துகிட்டு போயிடான். இது ஒரு கேஸ். இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இதை மாதிரி ஒரு உங்களுடைய இப்போ நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் புது புது திட்டம்லாம் அறிவிக்குது, பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைக்கணும், அப்புறம் பிஎஃப் அக்கௌண்ட்டையும் ஆதார் கார்டையும் இணைக்கணும். டே எல்லாத்தையும் ஏன, அதில் இதை ஏன, இதில் அதை ஏன, அதிலேருந்து இங்கே வா, இங்கேருந்து அங்கே வா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செய்கிறாங்க. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நம்மளுடைய ஃபோன் ரீசார்ஜ் பில்லெல்லாம் வேறு கூடி போச்சு. நம்ம வந்து இனிமேல் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் வச்சுருக்கணும், அந்த ஃபோனுக்கு வந்து மாதம் 199 ரூபாயோ 200 ரூபாயோ ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் இந்தியன் சிட்டிசன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபோன் நம்பரை வச்சு ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு எல்லா கார்டுக்கும் நம்ம இணைச்சி விட்டாச்சு. அப்புறம் கேஸு ஃபைல் கேஸுக்கு பதிகிறது எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர் தான். ஃபோன் நம்பர் இல்லைன்னு வைங்களேன், அவ்வளோதான், நீ இந்தியன் சிட்டிசனே கிடையாதா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய கண்ட்ரி வளர்ந்து, உண்மையிலே இந்தியா வந்து பெரிய வல்லரசாக மாறக்கூடிய முயற்சியில் இருந்துகிட்ருக்கு. ஸோ வளர்ந்துருச்சுன்னு வைங்களேன், ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை கிழவி ஒரே ஒரு வீட்டில் ஒத்த குடிசையில் தனியாக வளர்ந்துட்டுருப்பா, அவங்களெலாம் எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டம். ஏன்னா அவளும் மாதம் 299 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாதான் அவள் இந்தியன் சிட்டிசன், அப்போனா தான் அவளுக்கு கேஸ் வரும், அந்த வீட்டில் அவள் கஞ்சி காய்ச்சி அவள் சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஒரு இந்தியா போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதை பற்றி பேச வேண்டாம், அதை வந்து இன்னொரு டைட்டிலில் பேசலாம். இப்போது அந்த மாதிரி ஃபோனில் இவங்க வந்து கால் பண்ணி பணத்தை வந்து லிங்க்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சு, நீங்கள் வந்து இந்த மாதிரி லிங்க் பண்ணணும், நீங்கள் லிங்க் பண்ண விட்டுட்டீங்க, இல்லைனா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து
செயலிழந்துவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம தலைவர் வந்து உடனே ஐயையோ நம்ம மறந்துட்டோம் போல இருக்க அப்படின்னு சொல்லி லிங்க் பண்ணி கிளிக் பண்ணிடுறாரு. லிங்கை கிளிக் பண்ணோன்னா அவருடைய அக்கௌண்ட்லேருந்து ஒரு 45,000 ரூபா ஊ அப்படின்னு போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறது எக்ஸாம்பிள், ஈவன் என்னுடைய அலுவலகத்தில் ஒரு 2 பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய அதாவது நம்ம வந்து ஒரு நல்லா படித்தவங்க, அதுவும் அக்கௌண்ட்ஸ்லேயே ஃபினான்ஸ்லேயே இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்களே வந்து நம்ம இந்த மாதிரி எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவன் சென்டிமெண்டலாக டச் பண்ணி பணத்தை வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து நான் வந்து கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் வந்து வந்திருக்கு, உங்கள் பார்சலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி இருக்குது, அதே மாதிரி ஒரு லேப்டாப் இருக்குது, இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பணம் அனுப்பிச்சா மட்டும்தான் நாங்கள் வந்து இதை இது பண்ணுவோம், இந்த கேஸ்லேருந்து விடுவிப்போம் அப்படின்னு எவனாவது ஒரு போலீஸ்காரன் மாதிரி கால் பண்ணாங்கண்ணா உடனே என்ன சொல்லுங்கள், சரி தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வரும்போது அந்த விலங்கு இருக்குது பாருங்கள் அந்த கை ஹேண்ட் கஃப் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க, வரும்போது முக்கியமாக கொஞ்சம் ஒரு 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 கடையில் வந்து 2 பரோட்டா ஒரு கொஞ்சம் சிக்கன் குழம்பு ஆர்டர் பண்ணி அப்படியே வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னே சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பாலிசி அதுதான், ஏன் அந்த கடைஞ்சோடனே ஒரு 3 இட்லி கொஞ்சம் கெட்டி சட்னி மட்டும் சொல்லியிருப்பா தம்பி அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுபோக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராடெல்லாம் வந்து நான் சொல்கிறது என் பக்கத்தில் இருக்கிறவங்க 2 பேர், ஸோ அவங்க பேரெல்லாம் நான் வெளியிட விரும்பலை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டு இன்ஜினியர் அவர்கிட்ட வந்து இதே மாதிரி ஸ்டைலில் நாங்கள் வந்து கொரியர் சர்வீஸ்லேருந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து ஒரு 1.6 crore அட்டையை போட்டிருக்காங்கன்னா பாருங்களேன் எப்படி 1.6 crore. அந்த ஆள் பாவம் மனுஷன் என்ன பண்ணுவார், அதுவும் வந்து 1.6 கோடி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. லாஸ்ட் வீக் கூட நான் கூட நியூஸில் படித்தேன், ஒருத்தர் வந்து 40 லட்சத்துரூபாய் மேலே இந்த மாதிரி சைபர் கிரைமில் வந்து பணம் அனுப்பிச்சி விட்ருக்காரு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. அதே மாதிரி வந்து நியூ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸுக்கே வந்து தில்லு காட்டிருக்காம்னா ஒருத்தர் எப்படின்னு பாருங்கள், போலீஸுக்கே கால் பண்ணி உங்கள் குழந்தை வந்து இந்த மாதிரி ட்ரக் ட்ராஃபிக்னா எனது குடி போதை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மாட்டியிருக்குது. அந்த பொண்ணு வந்து அவரோட பொண்ணு வந்து ராய்ப்பூர் ஒரு ஊரில் வந்து காலேஜ் ஏதோ படிச்சுட்டு இந்த மாதிரி மாட்டியிருக்குது, அதனால் நீங்கள் வந்து இதிலருந்து நாங்கள் விடுவிக்கணும்னா எங்களுக்கு வந்து 6 லட்சரூபா முதல்ல வந்து 1 லட்சரூபா வேணுன்றிருக்காங்க. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, உடனே ஐயோ நம்ம குழந்தை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அதுவாவது பரவாயில்ல, அந்த குழந்தை அழுகிற மாதிரியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவனை வந்து அழுகிற மாதிரி செட்டப் பண்ணி அதையும் இது பண்ணி கடைசி அந்த 1 லட்சரூபா வந்து ஜிபே அனுப்பிச்சிருக்காரு. இவங்க வந்து இல்லை இப்போ டிஎஸ்பி வந்துருக்கிறாரு அவருக்கு 5 லட்சரூபா அனுப்பிச்சா தான் விடுவேங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இல்லை இல்லை என்கிட்ட இப்போ ரூபா இல்லை அப்படின்னு சொன்னோன்னா உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் நான் ரூபாய் அனுப்புகிறேன் உங்கள் அக்கௌண்ட் கொடுங்க அக்கௌண்ட் மூலமாக அனுப்புகிறேன்னு சொல்லி அப்புறம் ஒரு 5 லட்சரூபா ஆக மொத்தம் ஒரு 6 லட்சரூபாயை அந்த மனுஷன் இழந்துருக்கிறாரு. கடைசி அவர் ஒய்ஃப் மூலமாக பொண்ணுக்கு கால் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து ராய்ப்பூரில் ஹாஸ்டலில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னப்பறம் ஐயோ நம்ம 6 லட்சரூபா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரரே அதுக்கப்புறம் உணர்றாரு. அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. இதே பள்ளிக்கரணையில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து அதே மாதிரி இழந்திருக்கிறாங்க பணத்தை. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடக்குது. இப்போது இன்டர்வியூ வந்து சில பேர் வந்து தேடுதல் வேட்டை வேலை தேடும் அப்படிங்கிற படலாம் வரும்போது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ லிங்க் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை வந்து 2.5 lakhs அட்டை போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. அதே மாதிரி சில பேர் வந்து வெப்சைட்டு இதெல்லாம் ஹேக் பண்ணி வந்து கிரிப்டோ கரன்சிலாம் நாங்கள் வந்து நீங்கள் பண்ணனாதான் நாங்கள் வந்து பார்த்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இனிமே அதே மாதிரி உங்களை மாதிரியே இனிமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் தமிழ் தோழன், இப்போ நான் தமிழ் தோழன் மாதிரியே இன்னொரு தமிழ் தோழன் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து பேசக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அவர் வந்து நான் தான் உங்கள் தமிழ் தோழன், நான் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு பணம் அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அக்கௌண்ட் நம்பரை அனுப்ப சொன்னாலும் சொல்லுவாங்க, அப்படி அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது, ஏன்னா நீங்கள் தான் வந்து கணக்கு பார்த்துக்கணும் கரெக்டாக வந்து ஓகே இது உண்மையான தமிழ் தோழன் தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் இல்லையா. இப்போ அதை மாதிரி உங்கள் குரலை வச்சு உங்கள் சொந்தக்காரங்களோ அம்மாவோ அப்பாவோ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு குரலை கொடுத்து உடனே பணத்தை அனுப்புங்க அப்படிம்பாங்க, நீங்கள் யாரும் உடனே அனுப்பிடாதீங்க. அப்போது நீங்கள் ஒரு கோடு வேடும் உங்களுக்குள்ளே ஒரு சமிஞ்சை வார்த்தை, இப்போ நீங்கள் அடிக்கடி ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறீங்கப்பா, உங்கள் வீட்டம்மாக்கும் அனுப்புகிறீங்க இல்லை வெளியில் உள்ளவங்க யாருக்கும் அனுப்புகிறீங்க இல்லை உங்கள் பையனுக்கும் அனுப்புகிறீங்க அப்படின்னா கூட
உங்கள் ரெண்டு பேருக்கும் ரோபோ கோடு மாதிரி நம்பர் 539 டாக்கிங், நம்பர் 639 டாக்கிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. அப்போனா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் கொஸ்டின் வச்சு பண்ணும். ஏய், நான் அன்றைக்கி நைட்டு உனக்கு இந்த கடையில் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் பார்த்தியா, நீ வந்து இந்த பூரிக்கிழங்கு நல்லா சாப்பிட்ட பார்த்தியா, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கணும். எவனாவது ஒருத்தன் ஃபோன் பண்ணி அந்த மாதிரி கேட்டானா, நீங்கள் சீக்ரெட் கொஸ்டின்லாம் கேட்கணும். நம்ம ஆளுங்க, நம்ம பெண்கள்லாம் வந்து நல்லா கேட்பாங்க, தமிழ்நாட்டு பெண்கள் இருந்தாலும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லித்தரேன். ஸோ அதே மாதிரி சீக்ரெட் வேர்டு, சீக்ரெட் கொஸ்டின்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராட்லேருந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி ஓடிபியை வந்து யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, எனக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது பணம் இருந்ததுன்னா கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. நம்ம இந்த மாதிரிலாம் காணொலி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், என் அக்கௌண்ட் நம்பரை வேணால் நான் வந்து ஒரு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதையும் சொல்லுது. அதாவது நிறைய பேர் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் ஜிபே டக்கு 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 டக்குன்னு ரைட்டு அனுப்பிச்சுன்னு அனுப்பிச்சிட்டே போயிட்டுருக்குறானுவோம். ஏன்னா கையில் கேஷே வச்சுக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் ரூபா சாக்லேட் வாங்கினா கூட ஜிபேல தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு கெத்து. ஏன்னா அவங்கெல்லாம் டெக்னாலஜி பீப்புள். நம்ம ஆள் வேறு சொல்லிட்டார், எல்லாமே ஐடி வேர்ல்டு, டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு. ஸோ அதனால் டெக்னாலஜி அப்படிங்கும் போது ஜிபே தான் அனுப்புகிறாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு மெயின் அக்கௌண்ட்டுக்கு வச்சுக்கோங்க, இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து ஜிபேக்கு அனுப்பிச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டிலேருந்து பணத்தை வந்து ஜிபேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். இந்த பேங்க் அக்கௌண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் ஜிபேயில் வச்சிங்கன்னா உங்கள் ஜிபே அக்கௌண்ட்டை எவனா திருந்தோம்னா நாளைக்கு உங்கள் பணம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக சில விஷயங்களை வந்து நம்ம தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. எல்லாமே வந்து தெரிஞ்சு நம்ம வந்து சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணால் தான் நம்மளுடைய பணத்தை வந்து நம்ம குருவியாக சேர்த்து வைக்கிற மாதிரி காலையிலேருந்து இரவு வரைக்கும் உழைத்து இரவு பகல் பராமல் நம்ம குழந்தைகளுக்காகவோ நம்மளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். உழைச்சி நம்ம சேர்க்கக்கூடிய பணத்தை எவனோ ஒருத்தன் ஒரு 10 நிமிஷத்தில் ஆட்டையை போட்டு போகிறோம்னா அது எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக இருங்க, கவனமாக இருங்க அப்படிங்கிறத கூறிக்கொண்டு இந்த மாதிரி காணொலியாக, அதுவும் இப்போ இந்த நான் சொன்ன இந்த கேஸ் வந்து இந்த சிபிஐலேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறையா ஃப்ராடுத்தனம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ரீசெண்டாக. ஸோ அதனால் ரொம்ப விழிப்புணர்வுடன் இருங்கள், இதை அனைவரிடமும் பகிருங்கள் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.